தீபத் திருநாளாம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிற திருக்கார்த்திகை திருநாள். குறிப்பாக இந்த நாளை தென் மாவட்டமாகிய தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதி மக்கள் ஓலை கொழுக்கட்டையோடு கொண்டாடி மகிழ்வர். ஓலை கொழுக்கட்டை இரும்புச்சத்து, நார்ச்சத்து, தாதுச்சத்துக்கள் கொண்டது. சிகப்பு பச்சரிசி மாவுடன் கருப்பெட்டி கலந்து பச்சை பனை ஓலையில் வைத்து ஆவியில் வேக வைத்து தயார் செய்யப்படுகிறது. கருப்பெட்டியில் அனைத்து சத்துக்களும் உள்ளன. அதனை ஆவியில் வேக வைக்கும் பொழுது ஓலையின் சத்தும் இணைந்து ஒரு முழு சத்துணவாக முழுமையடைகிறது. இந்த இயற்கை உணவை பிரபலப்படுத்தி அனைத்து மக்களும் பயன்பெற ஆவண செய்ய வேண்டும். இந்த கொழுக்கட்டைய எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிகப்பு பச்சரிசி மாவு 250 கிராம், கருப்பெட்டி அல்லது வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை 100 கிராம், பனை ஓலை, துருவிய தேங்காய் 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், தேவைக்கேற்ப நிலக்கடலை, முந்திரி, பாதாம். முதலில் சிகப்பு பச்சரிசி மாவை எடுத்து அதில் துருவிய தேங்காய், பாசிப்பருப்பு, கருப்பெட்டி போட்டு தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கேற்ப முந்திரி, நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ பன ஓலையை எடுத்து இப்படி பிரித்து வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுள் நாம் தயார் செய்து வைத்த மாவை வைக்க வேண்டும். இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி தட்டின் மேல் கொழுக்கட்டையை வேக வைக்கவும். 15 நிமிடம் கழித்து கொழுக்கட்டையை வெளியில் எடுக்கவும். இப்போது சுவையான ஓலை கொழுக்கட்டை ரெடி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புது வீடியோ பார்க்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.